டொரெண்டோ மிசிசிபி பை ஜான் மெக்லவுட் ஜான் மெக்லவுட் ஃபேமஸான கனடியின் பிளே ரைட் இவங்களுடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமிகோஸ் ப்ளூ கிட்டார் அண்ட் தி ஹோப் ஸ்லைட் இது ரெண்டு இவங்களுடைய ஃபேமஸான பிளேஸ் இந்த பிளேஸ் நிறைய அவாட்ஸும் வென் பண்ணியிருக்கு ஓகேவா தென் இப்போ நம்ம கொடுத்துருக்க டொரென்டோ மிசிபி அப்படிங்கிற இந்த பிளே வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் பப்ளிஷான பிளே ஓகேவா இந்த பிளேவுடைய ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா ஜானா அப்படிங்க ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு அவருக்கு வந்து ஆர்டிசஸுங்க ஒரு டிசபிலிட்டி இருக்குது ஓகேவா அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டுருக்கு அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஓகேவா அவர் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவருடைய பேஷனை தேடி அவர் விட்டுட்டு போயிட்டார் இப்போ திரும்ப அவர் வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிளேயோடைய ஸ்டோரி ஓகேவா ஜஸ்ட் நாலே நாலு மேஜர் கேரக்டர்ஸ் தான் அந்த கேரக்டர்ஸ் யாருங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டோரியை சமரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜானா ஜானாக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு தான் ஆகுது ஆர்டிசமான பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மேஜர் ப்ரொடகனிஸ்ட்டே இந்த பிளேயோட ப்ரொடகனிஸ்ட் இந்த ஜானா தான் ஓகேவா தென் மேடி மேடி வந்து ஜானாவுடைய அம்மா இவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாற்பது வயசு ஆகுது ஓகேவா தென் பில் பில் வந்து ஜானாவோட வீட்டில் வந்து தங்கிட்டுருக்காரு பணம் கூட தங்கிட்டுருக்காரு இந்த பில்லுக்கு வந்து ஜானாவுடைய அம்மா மேடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அதை வெளியே அவர் சொல்ல மாட்டேங்கிறார் ஓகே இவருக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது தென் கிங் கிங் வந்து ஜானாவுடைய அப்பா மேடியுடைய ஹஸ்பண்டு இவர் வந்து ஒரு எல்விஸ் இம்பர்சனேட்டர் எல்விஸ் அப்படின்னா எல்விஸ்ங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன் ஒரு சிங்கர் ஓகேவா அவரை காப்பி பண்ணுற மாதிரி அந்த ஸ்டைலு அவருடைய மியூசிக் அதெல்லாம் காப்பி பண்ணுறதுனால எல்வி சிம்பர்ஸ் நேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரை மாதிரியே பாடுறதுக்கு கான்செட்லாம் நடத்திட்டுருக்காரு அவருடைய ஸ்டைல்லையே ஓகேவா ஸோ அப்படி சொல்கிறாங்க இவர் இப்படி ஊர் ஊராக போய் கான்செர்ட் நடத்திட்டுருக்காரு அந்த பேஷனை தேடி விட்டுட்டு போயிட்டார் இப்போ திரும்ப வராரு வரும்போது என்ன பிரச்சனை அதுதான் இந்த பிளேவுடைய ஸ்டோரி ஓகேவா இப்போ பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜானாவுடைய அப்பா இவ்வளோ நாள் இல்லாத அப்பா திடீர்னு வர்றாரு அவர் இங்கே இருக்கும்போதுமே வந்து நிறைய தடவை கான்செர்ட்ஸ் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு விட்டு போயிடுவார் ஸோ ரொம்ப வீட்டில் நிலையா இருந்தவர் கிடையாது இப்போ ஒரேடியாக கிளம்பிட்டார் கிளம்பிட்டு இப்போ திரும்பவும் தன்னுடைய பொண்ணை பார்க்கறக்காக வராரு எதுக்கு அப்படின்னா அவருக்கு அந்த ஃபீல்ட்லேயே ஒரு போர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாட மாட்டையே திரும்ப ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயா போய் போய் பாடி பாடி அவருக்கு போர் கொடுத்துருச்சு ஸோ நம்ம பொண்ணை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்க்கறதுக்காக வராரு ஓகேவா வரும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது அவர் ஒரு எல்வ சிம்பாசனேட்டர் எல் சிம்பாசனேட் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் அந்த எல்விஸுங்கிற அந்த சிங்கர் மியூசிஷியனுடைய அந்த ஸ்டைலெலாம் இது பண்ணி அவரை காப்பி பண்ணுற மாதிரியே சாங்ஸ் அதெல்லாம் அவருடைய மியூசிக்லாம் காப்பி பண்ணி பண்ணிட்டுருக்காரு அவரு ஸோ இப்போ திரும்ப தன்னுடைய பொண்ணை பார்க்குறக்காக இங்கே வரார் ஓகேவா கிங்குக்கு வந்து இப்போ என்ன என்ன இருக்குது அப்படின்னா அவர் பொண்ணை மிஸ் பண்ண தான் செய்கிறார் அவர் அவருக்கு ஒரு பொண்ணு மேலேயும் பாஸ் இருக்குது மேடி மேலேயும் பாஸ் இருக்குது பட் அதை தாண்டி அவருடைய பேஷன் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேவா அவருடைய பேஷன் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிங் தான் அவருடைய பேஷன் அதை தாண்டி வந்து ஒரு விமனைசரும் கூட பொண்ணுங்கூட தப்பான பழக்கம் இருக்குது குடிப்பார் இந்த மாதிரி சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது ஆனால் அதை தாண்டியுமே வந்து மேடியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணையுமே பிடிக்கும் ஸோ பிரிஞ்செந்த வருத்தத்துக்காக பொண்ணை பார்க்கறக்காக திரும்ப வராரு ஜானா அவங்க அம்மா கூட ஒரு ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கா ஆர்டிசமால பாதிக்கப்பட்டவர் ஆர்டிசம் அப்படிங்கிறது ஒரு மென்டல் டிசபிலிட்டி ஓகேவா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கொஞ்சம் நார்மலாக மென்டல் டிசபிள் ஆகிற பர்சன்ஸ் மாதிரி தான் ஓகேவா ஸோ நாட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு வந்து வெளியே வெளியே பொண்ணாக தொலைஞ்சிருவா அப்படிப்பட்ட பொண்ணு தான் ஸோ அதனாலேயே ஜானாவுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவளுடைய நேமு இந்த செல்ஃபோன் நம்பர் இதெல்லாமே வச்சு தான் வெளியே அனுப்புவாங்க திடீர்னு தொலைஞ்சொழிஞ்சு போயிட்டான்னா பார்க்குறவங்க காண்டாக்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறக்காகவே ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் ஆனாலும் அந்த பொண்ணுக்குன்னு ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்பா அம்மா கூட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுடைய ஆசை ஆனால் அது நற நடக்கவே மாட்டேங்குது அதுக்கு யாரோட சப்போர்ட் வேணும் அம்மா சப்போர்ட்டும் வேணும் அப்பா சப்போர்ட்டும் வேணும் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க அவங்க அம்மாவுக்குமே வந்து ஒரு வீம்பாக தான் இருக்காங்க அப்பா கூட திரும்ப பேசக்கூடாது அப்படின்னு அவர் கீங்க கூட பேசக்கூடாதுன்னு ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே அவருக்கு மேலே இருக்கிற ஒரு காதல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது அவளுக்கு புரியுது ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வீம்புமே இருக்குது எதுக்கு நம்மளால் அவர்கிட்ட பேசணும் அவர் வந்தாலும் பேசக்கூடாது அப்படிங்கிற நினைத்தோட தான் அவங்க அம்மாவும் இருக்காங்க ஏன்னா அவர் விட்டுட்டு போனவர் தானே அந்த கோவத்தில் இவங்க இருக்காங்க இவங்க வீட்டிலையே இவங்க அப்பா விட்டுட்டு போன பிறகு இன்னொரு பர்சனும் கூட இருக்காரு அவர் யாருன்னா பில் ஓகேவா போர்டராக இருக்கார் போர்டர் அப்படின்னா ரெண்டு கொடுத்து இந்த வீட்டில் இவங்க வாழ்கிற வீட்டில் அவரும் தங்கிட்டுருக்காரு இவங்க கூட ஒரு ஹெல்ப்பாக அவர் போன பிறகு இந்த கிங் போன பிறகு ஒரு அப்பா மாதிரி பில் வந்து இவர்கிட்ட பழகிட்டு இருக்காரு ஒரு ஃபாதர் ஃபிகரில் தான் அவரும் இருக்காரு இவளுக்குமே அது பிடிச்சிருக்கு ஆனாலும் அவர் ஒரு ஃபாதர் மாதிரி தானே ஃபாதர் கிடையாது இல்லையா அந்த ஒரு அவளுக்கு இருக்குது பில்லுக்கு என்ன என்ன அப்படின்னா அவன் வந்து மேடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இருக்கு லவ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கான் பட் சொல்ல பயப்படுறான் ஏன்னா மேடி வந்து இன்னுமே அவளோட ஃபீலிங்ஸ் வந்து கிங்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது விட்டுட்டு போன கனவு மேலே அவளுக்கு இன்னும் ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது பில்லுக்கு தெரியுது ஸோ அதனால் சொல்ல கொஞ்சம் தயங்கிட்டே மனசுக்குள்ளே தன்னுடைய காதலை இருக்கான் என்னைக்காவது ஒன்று அந்த லவ் ஓப்பன் அப் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட பில் அந்த வீட்லேயே அவன் கூட இருக்கான் பட் ரெண்டு பேருமே நல்லா பார்த்துக்குறான் அந்த கிங்கோட இடத்த நிரப்புற மாதிரியே கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறான் ஓகேவா மேடியை வந்து அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுலேருந்தே மோஸ்ட்லி இந்த சோஷியலைஸ் ஆகிறதே இல்லை பீப்புள் கூட முழுக்க அப்படியே வேலை வேலைன்னு வேலையிலேயே முழுசு உட்காந்துட்டு தன்னுடைய பொண்ணை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய கவலை இருக்குது சொன்ன பற்றி நினச்சி பார்ப்பாங்க ஆனாலும் மக்கள் கூட ரொம்ப சேராமல் ஆனால் இந்த பொண்ணுமே கொஞ்சம் ஆர்டிசமாலாக பாதிக்கப்பட்ட பொண்ணு இல்லையா வெளியே போனால் தொலைஞ்சிருவாளர்களுக்கு பயப்பட் பயப்படுற அளவுக்கு கொஞ்சம் டிசேபிளான பொண்ணு ஸோ இந்த பொண்ணுக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணையே கேர் பண்ணுறதும் தென் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க ஸ்கூலில் டீச் பண்ணுறதும் இங்கிலீஷ் டீச்சராக இருக்காங்க ஸோ இந்த இதை மட்டுமே இருந்துக்கிட்டு வெளியே மக்களோட பழகுற விஷயத்தெல்லாம் ரொம்பவே தள்ளியே இருக்காங்க யார்கிட்டையும் அவ்வளவா பழகாமல் தனிமையிலேயே இருக்காங்க இந்த மேடி ஓகேவா மோஸ்ட்லி டைம் வந்து டீச்சிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா தம் பொண்ணை பாதுகாப்பு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சோஷியலைஸ் ஆகாமல் இருக்காங்க ஓகேவா சம்மர் லீவ் டைமில் ஜானவன் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் சேர்த்து விடாங்க இந்த டிசேபிளான பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒர்க் ஷாப்பில் ஏன்னா இந்த டிசேபிளான பிள்ளைங்க எப்படி இந்த ஆர்டிசமெலாம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னா ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை அவங்க பாட்டுக்கு அமைதியாக செஞ்சிட்ருப்பாங்க அதை தாண்டி அது சரியாக தப்பா அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம சொல்கிறத அமைதியாக செஞ்சுட்ருப்பாங்க ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பேக் பண்ணுற வேலை இந்த பின் பண்ணுற வேலை இந்த மாதிரி அந்த டப்பு டப்புனு அந்த வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மிஷின்ஸில் லைனை வந்துகிட்டே இருக்கும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வேலைகள் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியே ஒரு இந்த மாதிரி டிசேபிளான குழந்தைங்க வேலை பார்க்குற ஒரு ஒர்க் ஷாப்பில் ஜானாவை சேர்த்து விட்றாங்க மேடி ஓகேவா அங்கே வேலை பார்க்குறாங்க ஆனால் ஜானாவோட மைண்டுக்குள்ளே என்ன ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அவங்க அப்பாவை மாதிரியே ஒரு சிங்கர் ஆகணும் ஒரு பாப் சிங்கர் அவங்க அப்பா பாடிட்டு ஸ்டேஜ்லாம் அந்த எல்வெஸ் பர்சனேட்டராக இருக்கார் இல்லையா ஒரு எல்வெஸ் மாதிரி காப்பி கேட் பண்ணி நல்லா மியூசிக் போடுறார் இல்லையா ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் அப்பா மாதிரியே ஒரு சிங்கராக மாறணும் நம்மளும் ஸ்டேஜில் பாடணும் அப்படிங்கிற ஆசை அந்த பொண்ணுக்குள்ளே இருக்குது ஓகேவா ஆனால் அந்த டிசபிலிட்டி அவ்வளோ தடுக்குது அவள் வந்து ஆர்டிசமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா ஸோ அவளுடைய பேர் ஃபோன் நம்பரே வெளியே போய் தொலைஞ்சிரும் அப்படிங்கிறக்காக அவங்க அம்மா எப்படியோ ஞாபகப்படுத்தி இதான் ஞாபகம் வச்சுக்கோ யார் தொலைஞ்சு போய்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆசாவில் ஒரு ஒரு எட்டாக கணிதான் ஆனால் அந்த ஆசாவை மைண்டுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனே இதுதான் கிங் விட்டுட்டு போன பிறகு இந்த ஃபேமிலி இப்படி தான் இருக்குது ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறா தென் அவங்க அம்மா அவளை ரொம்ப ப்ரொட்டெக்டிவாக அளக்குறாங்க அப்படி இப்படின்னு இந்த ஃபேமிலியை பற்றி நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்சிடெலாம் காட்டுறாங்க நீட்டாக இந்த ஃபேமிலி இப்படி இருக்குதுன்னு பில் நல்லா கூட நல்லா விளையாடுவார் அவள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பழகுவார் தப்பான பர்சன் கிடையாது ஸோ அந்த ஃபேமிலி இப்படி போய்ட்டு இருக்கும்போது இப்போது கிங் வரார் ஓகேவா கிங் வந்த உடனே வீட்டில் நடக்கும் சண்டை தான் நடக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் குவாரல் பண்ணுறாங்க பில்லு இவனை கிங்கு சத்தம் போடுறதும் கிங் அவ பில்லை சத்தம் போடுறதும் தென் மேடியும் கிங்கும் சண்டை போடுறதுன்னு சண்டை போயிட்டே தான் இருக்குது பில்லை பார்த்து ஒரு கொஷின் பண்ணார் நீ ஏன் என் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் போடறேன் அதுன்னு அவங்களுக்குள்ளே சண்டை போய்கிட்டே இருக்கு அவங்க சண்டை போட்டுட்டுருக்காங்க இந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல இந்த பொண்ணுடைய ஆசை என்ன அப்படின்னா ஃபேமிலியோட ஒன்றையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டே இல்லை இப்போ அந்த சண்டை நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பொண்ணு மனசுக்குள்ளே ஜானாவுக்கு சொல்கிற மாதிரி வே வேறு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறக்கலாம் கூட பெருசாக நிறைய பேர் பழக மாட்டாங்க ஏன்னா டிசேபிளான ஒரு குழந்தை இல்லையா ஒரு பொண்ணு இல்லையா ஸோ நிறைய பேர் பழகவும் மாட்டாங்க அவங்க அம்மாவே வந்து கிங் விட்டுட்டு போன பிறகு ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க பில்லு கூட பழக விடுவாங்க தென் சில ட்ரஸ்ட்வர்த்தியான பிள்ளைங்க கூட தான் பழக விடாமல் தவிர எல்லாரு பழக விடல அந்த பிள்ளையை அதனாலேயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது சங்கலாம் சண்டை போட்டுருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ யார்கிட்ட போய் சொல்லனே தெரியல ஏன்னா அவர் சொல்கிற பர்சன்ஸே பெல்லும் அவங்க அம்மாவும் தான் ஆனால் அவங்களுமே அந்த சண்டையில் ஒன்று சண்டை போட்டுட்ருக்கலாம் இந்த பொண்ணால் தாங்க முடியல அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப வாக்குவாதம் பண்ண உடனே அவர் வீட்டோட்டை கிளம்பிடுறாரு தான் பொண்ணை பார்க்க தான் வந்தார் ஈவன் அவங்க அம்மா மேடிக்கு கூட அவர் மேலே ஒரு இன்னுமே அந்த பாசம் இருக்குது விட்டு போகலை ஆனாலும் சண்டை போட்டு என்ன நீ போன வந்தேன் அப்படின்னு பேச்சு வந்து சண்டை போட்டு அவர் கிளம்பிடுறாரு ஓகேவா ஜானா அதுக்கு பிறகு தன்னுடைய ஆசையை வந்து கிட்ட சொல்கிறா அவள் பில்லு வந்து என்கரேஜ் தான் பண்ணுறாரு நீ கண்டிப்பாக ஒரு சிங்கர் ஆகலாம் அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் தான் பண்ணுறாரு அவங்க அம்மாவுடைய லிமிடேஷன்ஸ் இந்த ஓவர் ப்ரொடெக்ஷனை தாண்டியும் இந்த பொண்ணு வந்து அவருடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துலேயே கூறியா இருக்கா கூறியா இருந்து கடைசியில் ஒரு ட்ரீம் அவ நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஸ்டேஜ் நின்று பாடுற மாதிரி நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டேஜில் காட்டுறா அப்படி ஸ்டேஜில் பாடுற மாதிரி அப்படி அவள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ட்ரீம் பண்ணுறதோட இந்த பிளே எண்ட் ஆகுது இந்த பிள்ளையோடைய தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி டைனமிக்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ப்ரோ ஜான் கண்டிஷனே சொல்லலாம் அவங்க அப்பா அம்மா சேரணுங்கிறது தான் அவருடைய என்ன ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் லவபிள் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சப்போர்ட்டே இல்லாமல் சண்டையோடு இருந்தவொடனே அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு டிசபிலிட்டி இருக்குது இது இன்னுமே கூட ஒரு மைண்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்கி அந்த பிள்ளைக்கு சந்தோஷமாக இருந்தால் அந்த டிசபிலிட்டி மேபி கொஞ்சம் அவளுக்கு ஒரு கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி இந்த பிரச்சனை அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் தலைவலியை கூட்டம் தான் செய்து ஸோ ஃபேமிலி ஒரு தீம் பார் ஆஃப் ஹோப் கடைசியில் அந்த ஹோப் நம்பிக்கை தான் ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒரு பொண்ணு அந்த பேஷனை தேடி போலாமல் கேட்டால் நம்பிக்கை இருந்தால் யாருமே எதை வேணால் சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தென் காம்ப்ளக்சிட்டிஸ் ஆஃப் லவ் இதையுமே ஒரு தீமாக சொல்லலாம் ஓகே இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ